வல்சன் கண்ணதை பகிர் மூலமாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பக்க வரப்படம் யூத். யூத்னு சொன்னவரே ஆக்டர் விஜய் நடிச்ச படம் இல்லை. இது 2015 வெளிவந்த ஆங்கில படம். இத்தாலிய பிலிம் மேக்கர் பாலோ சாரண்டினோ இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. ஏற்கனவே இந்த மனுஷன் எடுத்த த கிரேட் பியூட்டி படம் பார்த்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனேன். படத்தோட தாக்கத்தில் இருந்து என்னால் வெளிவரவே முடியல. சம படம் ஆஸ்கர் கூட கிடச்சிது. முன்னாடியே இந்த படத்தை பற்றி ரிவ்யூ செஞ்சுருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் தரேன். விருப்பப்பட்டவங்க அந்த படத்தை ரிவ்யூ பாருங்க. கிரேட் பியூட்டிக்கு அடுத்து சாரண்டினோ இயக்கிய 2வது ஆங்கில படம் இது. அதே பாணியில் இயக்கியிருந்தாலும் படம் பெரிய வரவேற்பை பெறல. அது ஏன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கதையோட சுருக்கத்தை சொல்லிடுறேன். ஃப்ரெட் அண்ட் மைக் ரெண்டு நண்பர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வெக்கேஷனுக்கு போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரு 70-75 வயசு இருக்கும். ஃப்ரெட் ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கல் கம்போசர். லண்டன், நியூயார்க், இட்டாலி போன்ற பல நாடுகளில் தன்னுடைய மியூசிக் கச்சேரியை நடத்திருக்கார். அவருடைய சிம்பிள் சாங் கம்போசிஷன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்தது. ஒரு வயலின் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்க்கு இந்த சிம்பிள் சாங் தான் ப்ராக்டிஸ் பண்ண தருவாங்களாம். ஆக்சுவலி இந்த சிம்பிள் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கேட்டு. ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நான் காலைல சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன்ற மாதிரி சிம்பிளாக தான் போகும் அந்த சாங்கு. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்டதுனால அதை டவுன்லோட் செஞ்சு பார்த்தேன். ஐ மீன் சாரி கேட்டேன். ஐடியூன்ஸில் கிடச்சிது, ஒரிஜினல் கிடச்சிது. டவுன்லோட் செஞ்சு கேட்டேன். அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு சாதாரணமாக தான் போகும், ஆனால் நல்லா இருந்தது. ஹாலில் தான் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்படின்னு ஆரம்பிச்சது. எங்கள் அப்பா வந்துட்டு சிக் ஆஃப் பண்ணுறேன் இல்லையா அப்படின்னாரு. அப்படி அப்படியே அவருக்கு இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மியூசிக் அப்படி தான் போகும், அந்த வோக்கல்லாம் அப்படி தான் போகும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு அந்த கலா ரசனை இல்லை, கலாவோட ரசனை இருக்கான்னு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவ்வளோதான். இப்படி இருக்கையில் இங்கிலாண்டில் ஃப்ரெட் ஒரு கச்சேரி பண்ணணும், அதுவும் புகழ்பெற்ற அந்த சிம்பிள் சாங் தான் கண்டக்ட் பண்ணணும்னு குயின் எலிசபெத் ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அவர் வந்து இல்லை நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்னால் அது கச்சேரியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ரெட் ரிஜெக்ட் பண்ணிடுவார். பட் திரும்ப திரும்ப அவங்க இவர் அப்ரோச் பண்ண, நான் லவ் பண்ணும்போது இந்த பாட்டை கம்போஸ் பண்ணேன், அந்த பாட்டில் வர கிளாசிக் போர்ஷன் என் ஒய்ஃப்காக பண்ணது, அவள் தான் அந்த பாட்டை பாடியிருப்பாள், இப்போ பாடுற நிலமையிலும் அவள் இல்லை, அந்த போர்ஷன் வேறு ஆள் பாடுறது எனக்கு உடன்பாடும் இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுவார். ஃப்ரெட்டோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் மைக். இவரும் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் மேக்கர் தான். கடந்த சில வருஷங்களாக இவரோட படங்கள் சரியாக போகலை. ஸோ இந்த தடவை எப்படியாவது ஒரு பெரிய ஹிட்டு தரணும்னு வெறித்தனமாக ஒரு மூவிக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவார். ஒரு 5-6 அசிஸ்டன்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டும் மைக்கும் நண்பர்கள் மட்டும் இல்லை, சம்பந்திக்க கூட. ஃப்ரெட்டோட பொண்ணு க்ளீனா தான் மைக்கோட பையன் ஜூலியனை கல்யாணம் பண்ணியிருப்பா. பட் இந்த வெக்கேஷன் டைமில் தான் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் முடிஞ்சு போகும். படத்தில் குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ஃப்ரெட் அண்ட் மைக் அவங்க பழைய நினைவுகளை பற்றி அடிக்கடி பேசிக்கிறதும் இந்த செலிபிரிட்டிஸ் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் நகரும். மைக் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஹிட் மூவி கொடுத்தாரா, இங்கிலாந்தில் ஃப்ரெட் கச்சேரி பண்ணாரா, இதுதான் மீதி கதை. ஏதோ ஒரு முடிவை தேடி பரபரப்பாக படம் போகாது. ரொம்ப கேஷுவலான படம். ஆனால் சென்டிமெண்ட் சீனில் எமோஷன் இல்லை. முரண்பாடு டைலாக்ஸ்னால படத்தோட ஒட்ட முடியல. டெலிவிஷன் தான் அடுத்த ஃபியூச்சர், சினிமா கிடையாதுன்னு பிரெண்டான்ற கேரக்டர் இந்த படத்தில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வயசாயிடுச்சுன்னா சினிமா இண்டஸ்ட்ரிஸ் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீனை டேரக்டர் கிட்ட கேட்கும்போது அவருடைய ஒப்பீனியன் டோட்டல் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. 70 ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு அதுக்கு யூத்னு பேர் வச்சிருக்காரு, என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சேன். இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு தோணுச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அலட்சிய போக்கு. ஃப்ரெட் வந்து ஒரு சிம்பிள் சாங் மட்டும் கம்போஸ் பண்ணலை, இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் சிம்பிள் சாங் மட்டும்தான் அவருக்கு அடையாளம் தந்திருக்கு, அடையாளமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஜெம்மின் ஒரு ஆக்டர் கேரக்டர். இவரும் நிறைய நல்ல படம் நடிச்சிருந்தாலும் அவர் முகம் காட்டாமல் ரோபோட்டாக நடித்த படம் தான் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்களை பிரதிபலிப்பது தான் இந்த படம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். படத்தில் ஃப்ரெட் வந்து குயினோட ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுவார்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி அது உண்மையாகவே நடந்த சம்பவமா. டாக்டர் வந்து இந்த சம்பவத்தை நியூஸில் படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த ஓப்பனிங் சீனை வச்சிருக்காரு. அடுத்து போட்டு கொடுப்ப செக்மெண்ட். ஆகாஷ்ன்றவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ வாட்ஸ் த மேஜர் இன்டென்ஷன் டு கீப் த சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரம் தி அவுட் சைட் வேர்ல்ட் அப்படின்னு. நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், ஆகாஷ் வெளியுலகம் வந்து ரொம்ப ஆபத்தானது, பாதுகாப்பு கிடையாது, என் பசங்க வெளியே விட்டால் அவங்க ஸ்பாயில் ஆயிடுவாங்கன்னு அந்த அப்பாவும் சொல்லுவார். ஸோ அந்த பசங்க கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸ் கைப்பிடியிலே தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மேஜர் இன்டென்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வேணால் அந்த த கிரேட் பியூட்டி சொன்ன இல்லையா அந்த படத்தை பாருங்கள், அதுக்கப்புறமா இதை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சிமிலரிட்டிஸ் இருந்தால் கூடயும் அது வந்து டோட்டல் வேறு, இது டோட்டல் வேறு. அது வந்து சமஜாலியான தாத்தா, இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான தாத்தா.
ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு, ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு ஆக்டிங் மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த சாதாரணமான ஆக்டிங் தான் அந்த பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கதையில் வந்து முடிவு தொடக்கம் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஒரு படத்தில் வந்து தேவையில்லை, அதை எதிர்பார்க்கவே தேவையில்லை. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே ஒரு மனு கொடுக்குறீங்க, அந்த மனு வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதை ரிஜெக்ட் பண்ண உடனே அப்படின்னு போய் சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அங்கே போய் 10 பேர் வந்து சொல்லிட்டு அடிக்கிறது, அப்புறம் கம்பு வச்சு அடிக்கிறது, அப்புறம் அவங்கக்கிட்ட வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் கதை கிடையாது. என்ன கதை, அந்த அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன நடக்கும். இப்போ நம்ம போய் ஒரு மனு கொடுக்குறோம், அந்த மனு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போய் அந்த ஹெல்ப் நம்ம தேவைப்படுது, அந்த மாதிரியான விஷயங்களை காட்டணும். அதுதான் வந்து ரியல் ஃபிலிம். நான் வந்து ஒரு இடத்துல போய் 10 பேர் அடிக்க முடியுமா, 2 பேரை நல்லா அடிக்க முடியுமா, கஷ்டம். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய கராத்தே மாஸ்டர், ஒரு பெரிய கும்ஃபு மாஸ்டர் கூட அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து தற்காப்பு பண்ணிக்கிறதுன்றது அவங்களுடைய அவங்களோட டேலண்ட் வச்சுக்கோங்களேன். எல்லா நேரத்துலையும் பண்ணிட முடியாது, டக்குனு பின்னாடி ஒருத்த கம்பியில் அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஸோ அதனால் கதை அப்படி தான் இருக்கணும். அங்கே என்ன நடக்குதோ அந்த ஃபீலை வந்து நம்ம அழகாக கொடுக்கணும். அந்த அழகாக கொடுக்கும்போது தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும், ஓ இந்த சிச்சுவேஷன் நம்ம இருந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம உணரணும். அதுதான் ரியல் ஃபீல், அதுதான் ரியல் சினிமா, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இட்ஸ் எ ரியல் மூவி, தாராளமாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் வயது வந்தவர்கள் மட்டும். தேங்க்யூ ஸோ மச்.